ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களுடைய அவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலவேளையில் மறுபடியும் உங்களோடு தொடர்பு கொள்வதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் தொடர்ந்து தியானிக்கிற அந்த பகுதியை நாம் மறுபடியும் சிந்திப்போம். இன்னைக்கு தியானிக்க போகிற வசனம் சங்கீதம் 139:23. தேவனே, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். 139 சங்கீதத்தின் முதல் 24 வாக்கியத்தை, 1-24 வாக்கியத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். நமது எதிர்மறை உணர்வுகளை கையாள தேவையான சரியான அணுகுமுறையை தொடர்ந்து நாம் தியானித்து வருகிறோம். புண்படுத்தும் உணர்வுகளை மறுத்தல் அல்லது வெளிப்படுத்துதல் என்ற இரு தவறான அணுகுமுறைகளை பற்றி நேற்றைய தினம் நாம் கவனித்தோம். மறுத்தல் அந்த உணர்வுகளை நமக்குள்ளே கீழே தள்ளி புதைத்து விடுகிறது. வெளிப்படுத்துதல் அதை பிறர் பொருட்கள் அல்லது பிறர் மீது தள்ளி சுமத்தி விடுகிறது. பொதுவாகவே இவை இரண்டுமே அவற்றை கையாளும் வேதம் சொல்லிக் கொடுக்கும் வழி அல்ல. இதை தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சமீப காலத்திய உளவியல் ஆராய்ச்சிப்படி கட்டுப்படுத்தாமல் வெளிப்படுத்தப்படும் எதிர்மறை உணர்வுகள் ஒருவரது உணர்வு பிரச்சனைகளை அதிகரித்த சிக்கல் உள்ளதாக்குமே தவிர தெளிவு உண்டாக்காது என்று கூறுகின்றனர். வேத அடிப்படையில் இவ்வித உணர்வுகளை தேவ சமூகத்தில் ஒத்துக்கொண்டு நமது உணர்ச்சிகளை அவரிடமே பகிர்ந்து கொள்வதே சரியான முறை. இப்படி சொல்லுவதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த ஆலோசனையை சரிவர புரிந்து கொள்ளாத சிலர் அவர்கள் புண்பட்ட போது அல்லது துக்கமாயிருக்கும் போது தேவனிடம் வந்து, கர்த்தாவே, நான் புண்பட்ட மனதோடு இருப்பதற்காக என்னை மன்னித்துக் கொள்ளும் என்று கூறுவதுண்டு. அவர்கள் அடைய வேண்டியதை அடைய தவறிவிட்டனர். ஒரு கிறிஸ்தவ உலகியல் நிபுணர் இதை அழகாக கூறுகிறார். நம் மனது புண்பட்டிருக்கும் போது நாம் மனஸ்தாபப்படுவதாக பாசாங்கு செய்யக்கூடாது. சஞ்சலம், வேதனை, தீங்கிழைக்கப்பட்ட மனநிலை இவை நமது வயிற்றை கலக்கும் போது எல்லாவற்றையும் பார்க்கிறவரும் அறிந்து கொள்கிறவருமான தேவனிடமே வந்து, அவரிடமே, கர்த்தாவே, இப்பொழுது என்னால் தாங்கிக் கொள்ளக்கூடிய அளவிற்கு மிஞ்சிய விதத்தில் நான் வேதனைப்படுகிறேன், எனக்கு இப்போதுள்ள மனநிலையில் ஓவென்று கூச்சலிட்டு எங்கேயாவது ஓட வேண்டும் அல்லது யாரையாவது தாக்க வேண்டும் போல் இருக்கிறது. அருமை கர்த்தாவே, எனக்கு இப்படியெல்லாம் உணர்வுடைய விருப்பமில்லை, ஆயினும் இப்படி உணர்வுடைகிறேன். நான் இருக்கிற வண்ணமாகவே நீர் என்னை நேசிப்பதற்காக நன்றி. என்னுடைய உணர்வுகளை உமக்கு மகிமையும் கனம் உண்டாகிற விதத்தில் கையாள எனக்கு உதவி செய்யும். இப்படி ஒரு ஜபத்தை நாம் உளமாற செய்யும் போது நாம் முதிர்ச்சி அடையும் பாதையை நோக்கி முன்னேறுகிறோம். இன்றைக்கு இதற்குள்ள தலைப்பு என்ன தெரியுமா? முதிர்ச்சியை நோக்கி பயணம் செய்தல். இந்த வாசித்த இந்த வசனத்திலிருந்து எந்த ஒரு சூழ்நிலையிலும் நாம் மாற்று வழியை சிந்திக்காமல் வேதம் சொல்லிக் கொடுக்கும் வழியை பின்பற்றுவதுதான் சாலச் சிறந்தது. ஆகையால் ஆண்டவரிடத்திலுமே போய் என்னுடைய உணர்வுகள், நான் இப்படி செய்ய எனக்கு தோன்றுகிறது, நீர் எனக்கு உதவி செய்ய என்று அவரிடத்துல கேட்கும்போது நிச்சயமாகவே நம்மை பலப்படுத்தி தாங்குகிறவர், அவர் நமக்கு சகாயம் பண்ணுகிறவர் என்ற உணர்வோடு வாழ்வதற்கு உங்களை அர்ப்பணம் செய்யுங்கள். நீங்கள் கற்றுக்கொண்ட அந்த பாடத்தை மற்றவர்களுக்கும் மாதிரியாக காட்டுங்கள். நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை பலப்படுத்தி தாங்குவாராக. ஆமென். காட் பிளஸ் யூ.